வணக்கம் மக்களே, போரடிச்சா மூட மாத்து உங்களை அன்புடன் வரவேற்பது இட்ஸ் நேத்து. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோனு பார்த்தீங்கன்னா, நோ கிரிட்டு, நோ கோடு, நோ ஸ்கேலு, இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு ஒரு ட்ராயிங் ஒன்று பண்ண போகிறோம். பென்சில் ஸ்கெட்ச் தான் ஆஸ் யூஷுவல். மட்டும் இல்லாமல் நான் வந்து நான் எடுத்ததுமே வந்து கிரிட்டு போட்டு வரையாதடி, கொஞ்சம் வந்து பிகினர்ஸ்க்கு மாதிரி வந்துட்டு வரைஞ்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் வந்து நேர்லேயே பார்த்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொடுமை இல்லாமல் பிகினர்ஸ் எப்படி வரைவாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு எப்படி பிகினராக ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே கிரிட்டெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, எனக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்ல அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து நான் ஜஸ்ட்டு யூடியூப் பார்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே யூடியூப்பில் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்தா நிறைய ட்ராயிங்ஸ் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் இப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ட்ராயிங் ஆரம்பிச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்காக நான் வந்து வரைஞ்சேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சூப்பராக வர ட்ராயிங் பண்ணுற அப்படின்னு எங்கள் அம்மாக்கெலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் வந்து நம்ம குட் நேம்ஸ் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நப்பாசையில் நான் நிறைய ட்ராயிங்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய வந்து வரைய வரைய வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகி நான் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு போர்ட்ரேட்லாம் வரைவேன். நரையா நானாக சொல்லிக்கூடாது, நான் நல்லா வரைவேன்னு சொல்ல மாட்டேன், நான் ஜஸ்ட்டு வரைவேன். அதை பார்த்துட்டு பார்க்குறவங்க வந்து ஒரு சிலர் சூப்பராக சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட வந்து ட்ராயிங்கே பண்ண தெரியாதான் திட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளும் நடக்கும். இப்போ யாராச்சும் அவங்ககிட்ட வந்து நீ எப்படி ட்ராயிங் பண்ண அப்படின்னு கேட்டால் வந்து சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸோடய நான் வந்து இப்போ ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கால் மாதிரி வந்து வரைஞ்சி அது வந்து மண்டலா ஆர்ட் அப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட்டு பிகினர் மண்டலா ஆர்ட் இது. நான் ஜஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து கிளாசிக்கல் டான்ஸரோட காலை வரைஞ்சி அந்த காலை வந்துட்டு மெஹந்தி என்ன மெஹந்திலாம் போட்டு அவங்களுக்கு காலுக்கு வந்து சலங்கையெல்லாம் மட்டி வந்து இன்றைக்கி ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக நான் எப்படி வரைகிறேன்றதை பாருங்கள். இப்போ நம்ம அவுட்லைன் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த அவுட்லைனில் வந்து சலங்கை கங்கங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்க மாதிரி பண்ண போகிறேன். அப்போ தான் சலங்கை வந்துட்டு மூமெண்ட் ஒரு அது மூவிங் சலங்கையாக தெரியும். அதுக்காகவே நான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் போட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அவுட்லைன் முடிஞ்சிச்சு. நம்ம அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஷேட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பென்சில் வச்சு நம்ம அந்த சலங்கை வந்து பல பலன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் தெரியறதுக்காக நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஷேட் பண்ண போகிறோம். இதுக்கு அங்கங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா கையில் வச்சுருக்க பென்சில் வச்சே வந்துட்டு அங்கங்கே ஒவ்வொரு பால்ஸ்க்கு வந்து கலர் பண்ணுறேன். இது மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு பண்ண போகிறது கிடையாது. அங்கங்கே ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஒரு ரோவில் ஒன்று ஒரு ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வேறு பென்சில் மாற்றி வேறு ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதை பண்ணியாச்சு. அப்புறம் அந்த பென்சில் வச்சு நம்ம இப்போ கால் நகத்துக்கு வந்து ஷேட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இது கால் நகம் அப்படின்னு தனியாக தெரியறதுக்காக லைட் ஷேட் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ வந்து 9B பென்சில் எடுத்து 9B பென்சில் வச்சு நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொன்றுமே நம்ம உன்னிப்பாக வந்துட்டு பார்த்து இந்த ஒரே சைடில் வந்துட்டு ஷேடு வந்து தெரிகிற மாதிரி பண்ணணும். இப்போ நிழல் பட்டா வந்து தெரியும்ல ஒரு இடத்துல பல பலன்னா அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒரு சைட்லேருந்து பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதே மாதிரியே நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருங்க உங்ககிட்ட காட்டுறேன்.
இப்போ நம்மளோட அந்த சலங்கை வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கால் இதெல்லாத்துக்கும் நம்ம வந்து நல்லா டார்க் ஷேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சலங்கையில் ஒரு கயிறு இருக்கு இல்லையா, அது சும்மா டார்க்காக வந்துட்டு ஒரு லைன் மட்டும் போட்டுவிட்ருங்க, அதோட அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து டார்க்கேனா ஒரு ஷேட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், அந்த பேப்பர்லேயே அது மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியணும், அந்தளவுக்கு டார்க்காக கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபுல் கலருக்குமே வந்து டார்க் கலர் அவுட்லைன் வந்து பண்ண போகிறோம். இப்போ அவுட்லைன் பண்ணிவிட்டு ஷேடிங்லாம் கொடுத்துட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போ அவுட்லைன் போட்டாச்சு, டார்க்கேனும் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஷேட் பண்ண போகிறோம். எல்லாத்துமே லைட்டாக வந்து ஷேட் மட்டும் பண்ணால் போதும். பெருசாக வந்து இந்த பேப்பரில் வந்து ஷேட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து நிழல் விழுறதோ இல்லை இது போர்ட்ரேட்டோ கிடையாது நம்ம வந்து ஷேட் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட்டு கால்னா. அதனால் இந்த லைட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேட் பண்ணாலே போதும். அப்புறம் வந்து அன்ஈவனாக நம்ம வந்து கலர் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்கெச் பண்ணது அதை கொஞ்சம் வந்து ஈவனாக தெரியறதுக்காக ஷேட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணாமே நம்மளோட இதே இப்போ நம்ம முடிச்சாச்சு, நம்ம ஷேட்ஸும் கொடுத்து இப்போ நம்மளோட அந்த பாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைன் பண்ணி மற்ற எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டோம்னா நம்மளோட பென்சில் ஸ்கெட்ச் ரெடி. ஸோ பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, டேட்டும் போட்டாச்சு, அண்ட் தென் சைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அண்ட் உங்கள் மனசில் தோன்றதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வருகைக்கு நன்றி.